தமிழ் உறவுகள் அத்தனை பேருக்கும் வணக்கம். சமூக வலைதளத்தில் பரவும் பத்திரிகை செய்தி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க நவம்பர் 26 தமிழ் தேசிய தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாள் வந்து தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சி உறவுகளால் பல்வேறு பகுதிகளில் வந்து கொண்டாடப்பட்டது. குறிப்பாக பிரபாகரன் அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடின காரணத்துக்காக கூடலூரில் வந்து நாம் தமிழர் கட்சி உறவுகள் 13 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பத்திரிகை செய்தி சமூக வலைதளத்தில் வைரலாக பரவிட்டு வருது. அதாவது ஏன் அந்த 13 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னா அந்த பத்திரிகை செய்தியிலேயே குறிப்பிட்டிருக்காங்க, அரசு ஆஸ்பத்திரியில ரத்த தானம் செய்தனர், அதே போல பொதுமக்களுக்கு வந்து மரக்கன்றுகளை வழங்கினார்கள். இந்த வேலை செய்த காரணத்தால தான் 13 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதாவது என்னங்க விடியல் ஆட்சியில ரத்தம் கொடுக்க கூடாதா, மரக்கன்று நடக்கூடாதா, இதெல்லாம் நல்ல செயல் தானங்க, நல்ல திட்டங்கள் தானங்க, இதற்கெல்லாம் ஏங்க கைது பண்றீங்கன்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்துல பொதுவான மக்கள் தங்களது கண்டனங்களை எல்லாம் பதிவு செய்து வருகிறார்கள். அதுல நாம் தமிழர் கட்சியின் மாணவர் பாசறை பொறுப்பாளர் அண்ணன் இடுமாவனம் கார்த்திக் அவர்கள் கோயிலுக்குள் அத்துமீறி நுழைந்து மோடியின் மத வழிபாட்டு நிகழ்வை திரையிட்டு பாஜகவினர் ஒளிபரப்பியது குற்றமில்லை, தலைவர் பிரபாகரன் பிறந்த நாளை ஒட்டி நாம் தமிழர் கட்சி மரக்கன்றுகள் நட்டதும் ரத்த தானம் செய்ததும் தான் பெரிய குற்றம், விடியல் அரசு அல்லவா என்ற ஒரு கேள்வியை வந்து அவர் முன் வச்சிருக்காரு. மக்கள் வந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு நினைச்சு மக்கள் ஓட்டு போட்டாங்க, ஆனா இப்ப ரத்தம் கொடுத்ததுக்கு மரக்கன்றுகளை கொடுத்ததுக்கெல்லாம் கைது செய்யறாங்கன்னா அப்ப இவர்கள் எந்த அளவுக்கு வன்மத்தோடு நாம் தமிழர் கட்சி மேல நடந்து கொள்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த செய்தியை உங்களோட தெரியப்படுத்தணும் என்பதற்காக தான் குறிப்பா இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.